Hi friends, welcome to Ranjana's Sweet Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு போலி எப்படி பண்ணலாங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம சேனலில் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம போலி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். போலி பண்ணுறதுக்கு பூரணத்துக்காக ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அடுத்ததான் மேல் மாவுக்கு மாவு முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ரெண்டு மாவும் கலந்து செய்யும்போது மேல் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். நமக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நெகிழ்த்தியாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு போலி பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் போலி வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம பூரணம் உள்ளே வச்சு நம்ம தட்டுறதுக்கு ஈஸியாக நெகிழ்த்தியாக இருந்தால் தான் நல்லா வரும். அதனால் நீங்கள் மாவு நல்லா நெகிழ்த்தியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நெகிழ்த்தியாக பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும். எவ்வளோக்கு எவ்வளோ மாவு ஊறுதோ அந்தளவுக்கு நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல மாவை பிசைஞ்சு ஊற வச்சுடுங்க. கரெக்டாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பை வேகிறதுக்குள்ளே வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் பருப்புக்கு 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பாகுபதம்லாம் இருக்க தேவையில்லை. நல்லா கொதித்து அந்த வெள்ளமெல்லாம் கரைஞ்சால் போதும். அதில் மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ பருப்பும் நமக்கு வெந்துடுச்சு. கேஸெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பருப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழையாக வெந்துடுச்சு பருப்பு. உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது பருப்பில் அப்படின்னா நீங்கள் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கரண்டியிலேயே இப்படி மசித்தாலே நல்லா மசிஞ்சிடுது. இந்தளவுக்கு நல்லா குழஞ்சிடணும் பருப்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும் பூரணத்துக்கு. இப்போ நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி டைரெக்டாக அந்த பருப்புலையே ஊற்றி நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். பூரணம் ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். இப்போ நம்ம 1 கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்தளவுக்கு நமக்கு பூரணம் கெட்டியாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ நமக்கு மேல் மாவும் நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. தொட்டு பார்த்தாலே நல்லா தெரியுது சாஃப்டாக இருக்குங்கிறது. இப்போ நம்ம பூரணமும் ஆறிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம போலி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மேல் மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி குட்டி குட்டியாக தான் பண்ணோம் போலி. உங்களுக்கு பெருசாக வேணும்னா நிறைய மாவு வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று, போலியோட அந்த மேல் மாவு சைஸும் பூரணம் சைஸும் ஒரே அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போலி தட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், மாவும் பூரணமும் ஒரே சைஸ்க்கு எடுத்தாச்சு. இலையில் நல்லா எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. அப்படா தான் நமக்கு ஈஸியாக தட்டுறதுக்கு வரும். மாவை நல்லா கையிலையே இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு பூரணத்தை உள்ளே வச்சு நல்லா மடிக்கணும். கேப் விழாத மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் உள்ளங்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே தான், விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே தான். ஒன்று போல் ஒரு சைடு மந்தமாக ஒரு சைடு தின்னாக இல்லாமல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கையிலையே தட்டிக்கோங்க. It's a beautiful day. My beginning will be as bright as the sun. Come won't you come. தோசைக்கல்ல காய வச்சு கல்லு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா லைட்டா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அந்த இலையை அப்படியே நம்ம தோசை சட்டி மேல வச்சு எடுக்க வேண்டியதான். மேல நீங்க எண்ணெய் வேணும்னாலும் ஊத்திக்கலாம், நெய் வேணும்னாலும் ஊத்திக்கலாம். மேல கொஞ்சமா நெய் ஊத்திட்டு ரெண்டு பக்கமும் மெதுவா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுங்க.
கண்டிப்பாக இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு மேலே மாவு வந்து மைதா இருக்குது, அதனால் நல்லா வேகணும் அது. அதனால் நீங்கள் மெதுவாகவே குக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இந்த அளவுக்கு செவக்க வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம போலி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.